தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அலுமினிய உலோகவியல் அப்படிங்கிற பாடம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போன வாரம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது வந்து ஒவ்வொரு மெட்டலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எவ்வாறு தாதுக்களை வந்து பிரித்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த அடர்பித்தல் முறையில நாலு ஹெட்டிங்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா. புவியீர்ப்பு முறையில எவ்வாறு பிரிக்கணும், காந்த முறையில எவ்வாறு பிரிக்கணும், நுரைமிதப்பு முறை, வேதிமுறை, இந்த நாலு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது உலோகத்தினுடைய பொது பண்புகள், இயற்பியல் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ அந்த உலோகத்தினுடைய வேதி பண்புகள் என்ன அப்படிங்கறது மட்டும் நம்ம தடவை பார்த்துட்டு அதற்கு அடுத்ததாக நம்ம அலுமினியத்தை பத்தி பார்க்கலாம். இப்ப வேதி பண்புகள் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய என்ன வந்து எலக்ட்ரான்களினுடைய அமைப்பு, இணைதிரை எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து வெளி கூட்டில் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒவ்வொரு ஷெல்லா பார்க்கும் போது இந்த ஒவ்வொரு ஷெல்லையும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வெளிப்புற கூட்டுல எலக்ட்ரான் ஆகப்பட்டது ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியாக இருக்கும். 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இதுக்கு வந்து நேர்மின் சுமை எதிர்மின் சுமை வரும் அப்படின்னு பார்த்திருக்கோம். எவ்வாறு நேர்மின் சுமை எதிர்மின் சுமை வரும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் இல்லையா. எவ்வாறு நேர்மின் சுமை அப்படின்னு சொல்லும் போது எலக்ட்ரானை இழக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரான் இங்கிருந்து வெளியில போகுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டா இந்த ஒரு அணுவாகப்பட்டது என்னன்னு கேட்டா எதிர்மை சுமையுடையதா. ஏன்னா ஒருத்தர் குறைஞ்சிடுறாங்க இல்லையா, அதனால நெகட்டிவ் சார்ஜ் வரும். அடுத்த இடத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பாசிட்டிவ் சார்ஜ். அந்த பிளேஸுக்கு ஒரு எலக்ட்ரானாக வந்து அந்த கூட்டுல சேருதுங்கும் போது அடுத்த அணுவாகப்பட்டது என்னன்னு கேட்டா அந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் மின்சுமை எவ்வாறு இழக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அது எந்த முறையில அப்படின்னு கேட்கும்போது நமக்கு மின்னார் பகுத்தல் முறைன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல நம்ம வந்து மின்னார் பகுத்தல் அப்படிங்கும் போது ரெண்டு வகையான சார்ஜை கொடுத்து அந்த உலோகத்தை நம்ம என்ன பண்றோம், மின்னார் பகுத்தல் முறையில பிரிக்கிறோம் அப்படிங்கும் போதுதான் இந்த மாதிரி நேர்மின் சுமை எதிர்மின் சுமை அந்த ஒவ்வொரு வாயிலையும் நேர்மின் வாயிலையும் எதிர்மின் வாயிலையும் வந்து சேர்றது அப்படின்னு தெரியும். அதே போல ஆக்சைடுகள் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு வந்து காரத்தன்மை நம்ம வந்து அமிலத்தன்மையா காரத்தன்மையான்னு பழைய அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லும் போது எவ்வாறு இருக்கும்னா ஒற்றை எண்ணில தான் இந்த அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு பொதுவான வேதியியல் பண்புகள் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அலுமினியம் அப்படிங்கிறது தான். அலுமினியத்துடைய தாது என்னன்னா அதை எவ்வாறு நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது. அலுமினியத்துடைய தாது என்னன்னு பார்க்கும்போது பாக்சைட், கிரியோலைட், கொரண்டம் அப்படின்னு மூன்று வகையில இருக்கு சரிங்களா. பாக்சைட், அடுத்தது வந்து கிரியோலைட், கொரண்டம். ஒவ்வொரு தாதுல இருந்துதான் நம்ம என்ன பண்றோம் அதனுடைய என்ன தனிமத்தை நம்ம வந்து பிரிச்சு எடுக்கிறோமோ அந்த உலோகங்களை நம்ம வந்து சாரி பிரிச்சு எடுக்க போறோம். பாக்சைட் தாது அப்படின்னு கேட்டா நம்ம அலுமினியம் கலந்ததா தான் இருக்கும். Al2O3 2H2O இதுதான் இதனுடைய வாய்ப்பாடு பாக்சைட் அப்படிங்கிறது. கிரையோலைட் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா சோடியம் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுதான் Na3AlF6 அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொரண்டம் அப்படிங்கிறது Al2O3 இதுதான் இதனுடைய வாய்ப்பாடு. பாக்சைட், கிரையோலைட், கொரண்டம் இந்த மூன்று அலுமினிய தாதுக்கள். இந்த தாதுக்கள் வந்து ஒன்று நம்ம எவ்வாறு பிரிக்கிறோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து அந்த முக்கிய தாது அப்படின்னு சொல்லும் போது பாக்சைட் தான். பாக்சைட்ல எதுல நமக்கு அதிகமான பங்கு இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதிகமான பெர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம அதை பிரிச்சு எடுத்தாதான் நமக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா. ரொம்ப குறைந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம கஷ்டப்பட்டு பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த வந்து அந்த மெட்டலை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு நன்மையுமே நமக்கு கிடைக்காது இல்லையா. அப்ப பாக்சைட்ல அலுமினியத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்றோம், பாக்சைட்டை நம்ம அலுமினாவாக எவ்வாறு மாற்றுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பார்க்கலாம். இப்போ முதல்ல அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஃபுல்லா நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இந்த பாக்சைட்டை வந்து என்ன பண்றோம், அந்த நம்ம கிடைக்கக்கூடிய பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தாதுவை எடுத்து நல்லா
தூளாக்கிட்டு அதோட என்ன செய்யணும்னு கேட்டா சோடியம் ஹைட்ராக்சைடு, அதுதான் எரி சோடா அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைட்ல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில 150 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில நம்ம என்ன பண்றோம்னா அழுத்தம் கொடுக்கறோம், ப்ரெஷர் கொடுக்கறோம். அப்படிங்கும் போது அது என்னவா மாறுதுன்னு கேட்டா சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கறத நம்ம மாறுது. நம்ம அலுமினியம் தாது பாக்சைட்னுடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம், Al2O3 2H2O இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்றோம், இத வந்து பவுடர் பண்றோம் போது அலுமினியம் தாது பிளஸ் அதோட என்ன சேர்க்கிறோம் இருக்கோம், சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லையா. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோடு நம்ம என்ன பண்றோம், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில அழுத்தத்துல ஈடுபடுத்தும் போது சோடியம் மெட்டா அலுமினேட், மெட்டா பாரா அப்படிங்கிறது அதனுடைய அமைப்பு, எந்த இடத்துல அது வந்து ஜாயிண்ட் ஆயிருக்குங்கிறது தான் அதனுடைய இப்ப வச்சு நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி அதற்கு பேர் கொடுக்கிறோம். சாரி, இது வந்து என்ன, சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு தான் இல்லையா. அப்ப சோடியம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், இதுதான் அதனுடைய வாய்ப்பாடு. அடுத்தது நீர் அப்படிங்கிறது பிரிஞ்சிடும். இந்த Al2O3 என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடோட வினை பிரியும் போது இந்த சோடியம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். மீதி நமக்கு என்ன இங்க இருக்குன்னு கேட்டா ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கறது இருக்கு. இப்ப அந்த ஆக்சிஜன் இதோட சேர்ந்து என்னன்னு கேட்டா வாட்டர் மாலிகூல்ஸா வந்துடும். நம்ம இப்ப இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணணும், 2 பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப என்ன பண்ணும், எல்லாமே ஒவ்வொன்றும் கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா சோடியம் பங்குது 2 இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வந்து Al2 அப்படிங்கும் போது அதுவும் அதே மாதிரி என்ன 2 2 4 கரெக்டா அதுவும் பேலன்ஸ் ஆயிடும். நீர் மூலக்கூறு அப்படிங்கறது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு சரியான முறையில பிரிஞ்சிடும். ஓகே, இங்க பாக்கும்போது உங்களுக்கு வந்து 2NaOH இல்லையா. சாரி, இந்த இடத்துல ஹைட்ரஜன் இல்ல, ஓஹெச் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இந்த ரெண்டும் சேரும் போதுதான் நமக்கு நீர் அப்படிங்கிறது பிரியும். இங்க ஓஹெச் இருக்கு, ஹைட்ராக்சில் மாலிகூல், இங்க இருக்கிறது ஒரு ஆக்சிஜன் இல்லையா. Al நம்ம என்ன எடுத்திருக்கோம், AlO2, 2 ஆக்சிஜன் இங்க வந்துருது, இங்க பேலன்ஸ்ல இருக்கிறது 1 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன்ல. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு நீர் மூலக்கூறா வெளியில வருது. இதுதான் சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு செய்வோம். இந்த அடுத்தது சோடியம் மெட்டா அலுமினேட்டா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இன்னும் நிறைய அதோட வாட்டர் தண்ணிய ஆட் படுத்தி நம்ம என்ன பண்றோம், நல்ல சொல்யூஷனா மாத்துறோம். அப்படி மாத்தும் போது என்னன்னு கேட்டா அலுமினியம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சில் மாலிகுல்னா என்னது, ஓஹெச் அப்படிங்கிறது தான். சோடியம் மெட்டா அலுமினேட்டை நம்ம நிறைய தண்ணி ஊத்தி அதுல என்ன பண்றோம், ஃபுல்லா தண்ணியா மாத்திரம் நீர்க்க செய்யும் பொழுது அது என்னவா மாறுதுன்னு கேட்டா அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறுகிறது. அண்ட் தென் நம்ம என்ன அதுல ஆட் பண்ணினோமோ அதுவே திரும்பியும் பிரிஞ்சிருது, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கறத மீண்டும் பிரிந்து வந்துருது. இதுதான் அடுத்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்தது என்னது, சோடியம் மெட்டா அலுமினேட் இல்லையா. இதோட என்ன சேர்க்கணும்னு சொன்ன, தண்ணி நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன. தண்ணி நிறைய சேர்க்கும் போது என்னவா மாறுதுன்னு சொன்னோம், சோடியம் நம்ம வந்து அலுமினியம் ஹைட்ராக்சல் அப்படிங்கறது மாலிகூல நமக்கு மாறுது பிளஸ் NaOH. எவ்வாறு நமக்கு வந்து முதல்ல நம்ம சேர்க்கும் போது NaOH சேர்ந்து நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட்டா மாறுச்சு, மீண்டும் இதோட தண்ணி சேர்க்கும் போது அலுமினியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். அது எவ்வாறு மாறுகிறதுன்னு கேட்டா வீழ்படிவாக, பிரிசிபிடேட், அடியில நல்லா தங்குறும்படியா இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆகப்பட்டது மாறிடும். இதுல உங்களுக்கு பாருங்க, 4 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. அப்ப இந்த எண்ணெய் வந்து இதுல ஜாயிண்ட் ஆகி 1 OH இல்லையா, அது மட்டும் இந்த இடத்துல நமக்கு பிரிஞ்சிரும், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கறது பிரிஞ்சிரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், மீதி வந்து AlOH3 அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராக்சில் தான் நமக்கு இங்க வந்து 3 பங்கா, இந்த ஓஹெச் மட்டும் 3 பங்கா இங்க இருக்கு. ஏன்னா 1 OH மட்டும்தான் இங்க வந்திருக்கு, சோடியத்தோட இணைஞ்சிருக்குங்கும் போது மீதி 3 OH இருக்கு. அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம், AlOH3 அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இத மீண்டும் நம்ம என்ன பண்றோம் கேட்டா வீழ்படிவா தான இருக்கு. அப்ப நல்ல வீழ்படிவு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்றோம், அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணணும்னா நம்ம ஹீட் பண்ணிக்கலாம், அல்ல அந்த டெம்பரேச்சர்ல நம்ம அதை வைக்கும் போது என்ன ஆகும், நமக்கு தேவையான நம்ம வந்து அலுமினா, ஏன்னா இதுல நம்ம
என்ன எடுக்கிறோம், அலுமினா தான் பிரித்து எடுக்கணும் இல்லையா. அப்ப இந்த நமக்கு கிடைச்ச இந்த ஒரு ப்ராடக்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த விளைபொருளை அலுமினியம் ஹைட்ராக்சைடை நம்ம 1000 டிகிரி சென்டிகிரேடுக்கு நம்ம ஹீட் பண்ணும் போது நமக்கு தேவையான அலுமினா Al2O3 அப்படிங்கறது நமக்கு பிரிஞ்சிடும். இதுல ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதுனால என்ன கலந்திருக்கு, நமக்கு வந்து தண்ணி அப்படிங்கிறது தான் நிறைய இருக்கு இல்லையா. அப்ப தண்ணி நமக்கு பிரிஞ்சு வரணும், தண்ணி பிரிஞ்சு வரணும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம், வெப்பப்படுத்துறோம். வெப்பப்படுத்தும் போது நமக்கு வாட்டர் மட்டும் தனியா பிரிஞ்சிரும், நமக்கு தேவையான அலுமினா அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதுதான் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்சைட் தாதுவில் இருந்து அலுமினாவை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். அடுத்த ப்ராசஸ் நம்ம பாக்குறது வந்து ஹால்ஸ் ப்ராசஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ், அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடியதுதான். ஹால் முறையில் மின்னார் பகுத்தலில் எவ்வாறு நமக்கு வந்து அலுமினா வந்து நம்ம பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இப்பதான் சொன்னோம் நம்ம என்ன பண்ணோம், மின்னார் பகுப்பு முறை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்ப மின்னார் பகுத்தல் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம என்ன பண்றோம், அந்த உபகரணம் அந்த மெட்டீரியல் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு வந்து ஹால் முறையில நம்ம அலுமினாவை எவ்வாறு பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இதனுடைய அமைப்பு. இந்த அமைப்பு அப்படிங்கும் போது இதுல என்ன இருக்கு உங்களுக்கு, நமக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா. இதுல என்ன சொன்னோம், மின்னார் பகுத்தல். மின்னார் பகுத்தல் அப்படிங்கும் போதே நமக்கு என்ன இருக்கணும், நேர்மின் சுமை எதிர்மின் சுமை கொண்ட நேர்மின்வாய் எதிர்மின்வாய் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மேல் பகுதி உங்களுக்கு வந்து கார்பன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கார்பன் தண்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கிறது நமக்கு வந்து பாசிட்டிவ் நேர்மின்வாயாக இருக்கிறது. இந்த கவரிங் வந்து நமக்கு எதிர்மின்வாயாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இரும்பு. இரும்பு அவுட்டர் கவரிங் கொடுத்திருக்கிறது தான் நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்மின் வாயாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி எடுத்துக்கலாம். நடுவுல நம்ம எடுத்திருக்கிறது என்னன்னு கேட்டா அலுமினியமும் கிரையோலைட்டும். நமக்கு வந்து அலுமினியம் அப்படிங்கிறது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கேட்டா, நல்ல சாலிடா இல்ல, லிக்விட் மாதிரி உருகின நிலையில இருக்கக்கூடிய ஒரு அலுமினியம், அதுதான் மோல்டன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த அலுமினியமும் கிரையோலைட்டும் தான் நம்ம இதுல எடுத்திருக்கோம். இதுதான் இந்த இடத்துல நமக்கு எடுத்திருக்கக்கூடிய பொருள். இந்த படத்தை நம்ம வரைஞ்சிட்டு இதுல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், இதற்குண்டான விளக்கத்தை அழகா எழுதிடலாம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அலுமினியத்தை எதிர்வாயிலையும் அதே மாதிரி நமக்கு என்ன எடுத்துக்கணும், ஆக்சிஜன் நேர்மின் வாயிலையும் நம்ம நமக்கு வெளியில வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும். அப்ப வெளியேறக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்னாகும், இந்த கிராஃபைட் அந்த கார்பனோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெளியேறிடும். கிரையோலைட் சாரி கிராஃபைட் அப்படிங்கறது என்னன்னு கேட்டா கார்பன் தான், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிராஃபைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எதிர்மின் வாய் அப்படின்னு சொல்லும் போது என்ன கேட்டா உங்களுக்கு கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு பாத்திரம், அதுதான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், நம்ம எதிர்மின் வாய் நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். நேர்மின் வாய் அப்படிங்கும் போது உள்ள இருக்கக்கூடிய இந்த கார்பன் துண்டுகள் எல்லாமே, கிராஃபைட் துண்டுகள் எல்லாமே என்ன சார்ஜ்ல இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. அப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய அலுமினா உருகிய இந்த கிரையோலைட்டோட என்ன பண்ணுது, அந்த வினை புரிந்து நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் அலுமினா அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ் சரிங்களா. உருகிய கிரையோலைட், அடுத்தது வந்து ப்ளூ ஸ்பார் அப்படிங்கிறது. இந்த மூன்றும் இணைந்து நமக்கு என்னவா மாறுது, இதோட வினை புரிந்து இந்த கிராஃபைட் என்ன பண்ணு, வெளியில வரக்கூடிய ஆக்சிஜனை கார்பன் டை ஆக்சைடாக நமக்கு வெளியேற்றிடுது. அப்போ நமக்கு என்ன ஆகிறது, ஆக்சிஜன் வந்து எந்த நிமிடம் உங்களுக்கு வந்து நேர்மின் வாயில கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல சாரி அலுமினியம் வந்து இந்த இடத்துல எதிர்மின் வாயிலையும், ஆக்சிஜன் வெளியில வரும்போது இது எதிர்மின் வாயிலும் நமக்கு வந்து கரெக்டா வெளியில வந்துருது. அதனாலதான் நம்ம கிராஃபைட்டோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறிடும் சரிங்களா. சோ இந்த மின்னார் பகுத்தல் அப்படிங்கும் போது இந்த இடத்துல கரெக்டா நமக்கு எந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எது நேர்மின்வாய் எது எதிர்மின்வாய் அப்படிங்கறது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ப்ராடக்ட் எந்த இடத்துல, வினை விளைபொருள் எந்த இடத்துல வருது அப்படின்னு நமக்கு கிடைக்கணும். எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டா நமக்கு வந்து இந்த இடத்துலதான் நமக்கு வந்து அலுமினியம் அப்படிங்கிறது எதிர்மின்வாயில வந்து சேரும். இங்க கார்பன் டை ஆக்சைடு இதோட என்னது, இதெல்லாம் கார்பன் தான் இல்லையா, வெளியில வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து இதோட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா நமக்கு வெளியேறிடும். நமக்கு இந்த அலுமினா மட்டும் தூய்மையாக கிடைக்கும். இதனுடைய பண்புகள் அப்படின்னு சொன்னா அலுமினியம் அப்படின்னால எப்படி இருக்கும்,
வெயிட்டா தான் இருக்கும் இல்லையா, பளபளப்பா இருக்கும். மீதி எல்லா மெட்டலையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லேசானதாக இருக்கும் இல்லையா, வெயிட்டே இருக்காது. அதுதான் இயற்பண்புகள். நம்ம வந்து இது வந்து ஒரு 5 மார்க்ல கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே டோட்டலா எழுதணும், ஃபுல்லுமே. நம்ம அதனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன, வேதியியல் பண்புகள் என்ன அப்படிங்கறத ஃபுல்லாவே நம்ம எழுதணும். இயற்பியல் பண்புகள் போது வெள்ளியை போன்று வெண்மையாக இருக்கக்கூடியதுன்னு எழுதுக்கணும். லேசான அடர்த்தி, குறைந்த உலோகம், வெயிட்டே இருக்க கூடாது. இது வந்து என்ன பண்ணும், நல்லா ஹீட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், அதே போல மின்சாரத்தையும் கடத்தக்கூடியது. உருகுநிலை 660 டிகிரி சென்டிகிரேடு. இதனுடைய வேதி பண்புகள் அப்படின்னு சொல்லும் போது காற்றோட வினை புரியும். இது வந்து என்ன பண்ணாதுன்னு சொன்னா ட்ரை ஏரா இருந்தா கண்டிப்பாக இது வந்து வினை புரியாது. உலர்ந்த காற்று அப்படிங்கறதுல இது வினை புரியாது, ஈரமான காற்றுல இது வந்து வினை புரியும் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வாறு போது நம்ம என்னது, நம்ம என்ன எடுத்து அலுமினியம், இதனுடைய வேதி பண்புகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இது என்னது, ஆக்சிஜனோட வினை புரிகிறது. என்ன ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதுல ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கும் போது என்னவா மாறுதுன்னா அலுமினியம் ஆக்சைடாக மாறுகிறது. Al2O3 அப்படிங்கிறது தான் அலுமினியம் ஆக்சைட். கண்டிப்பாக இது ஒவ்வொன்றுக்குமே என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டா என்ன விளை பொருள் அப்படிங்கிறதுக்கு உண்டான பேர் எழுதணும், அப்பதான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் கரெக்டா இதுல நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதணும். எனக்கு ப்ராடக்ட் வந்து 2 Al2 Al அப்படிங்கிற என்னைக்குமே ரெண்டு தான், அப்ப என்ன எடுத்துக்கணும், ரெண்டு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ரெண்டுன்னு எடுத்தா பேலன்ஸ் ஆகுமா, வராது. அப்ப இங்க 2 2s are 4 இல்லையா, அப்ப என்ன பண்ணனும், 4 எடுத்துக்கணும். அப்ப 4 அலுமினியம் நம்ம வந்து எத்தனை ஆக்சிஜனோட வினை புரிகிறது, 6 ஆக்சிஜன், 3 2s are 6. 6 ஆக்சிஜனோட வினை புரியும் போதுதான் பாருங்க இந்த ரெண்டையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும் போது 6 அப்படின்னு பேலன்ஸா கிடைக்கிறது இல்லையா. அதனாலதான் நம்ம அது வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம 6 ஆக்சிஜன் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு இந்த சமன்பாடாகப்பட்டது, சமன்படுத்த சமன்பாடா நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது இது வந்து நீரோட வினை புரிகிறது. முதல்ல நம்ம பார்த்தது உலர்ந்த காற்றோடு கிடையாது, ஈரப்பதம் உள்ள ஒரு காற்றோடு என்னன்னு கேட்டா ஈரப்பதம் இல்ல சாரி 800 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையில தான் இது வந்து பண்ணது. ட்ரையா இருக்கிறது அப்படிங்கும் போது நார்மலா இருக்கும், ஹீட் பண்ண ஏர் அப்படிங்கும் போதுதான் அது கண்டிப்பாக என்ன பண்ணது, அதோட வினை புரிகிறது அப்படின்னு தெரியும். அடுத்தது நமக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடும் அதோட நைட்ரேட்டோடையும் வினை புரியும் போது என்ன கிடைக்கிறது, அலுமினியம் நைட்ரைட் அப்படின்னு கிடைக்குது. எதோட வினை புரிஞ்சு, நைட்ரஜனோட வினை புரிஞ்சு நமக்கு வந்து அலுமினியம் நைட்ரைடு AlN அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 2 அலுமினியம் நைட்ரஜன் எல்லாமே 2 பங்கு இருக்குங்கிறதுனால நம்ம 2 AlN அப்படின்னு நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்டரோட வினை புரியறதுன்னு சொல்லும் போது நீருடன் வினை புரிந்து அதே அலுமினியம் ஆக்சைடு தான் நமக்கு கொடுக்கிறது. 2 Al+ எதோட வினை புரிகிறது, நீரோட வினை புரிகிறது. நீரோட வினை புரிஞ்சு நமக்கு கிடைக்கிறது அலுமினியம் ஆக்சைடும் ஹைட்ரஜன் வாயு அப்படிங்கறது நமக்கு இதுல வந்து மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. இப்போ இதை நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது 2 பங்கு அலுமினியம் இந்தத்துல Al2O3 அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன இருக்கு, 2 அலுமினியம் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அடுத்தது இந்த இடத்துல ஹைட்ரஜன் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த ஹைட்ரஜனும் நமக்கு வந்து 3 பங்கு இருக்குங்கும் போது நம்ம எந்த இடத்த பேலன்ஸ் பண்ணணும் பார்த்தா வாட்டர் தான். இந்த நீரை நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னா இப்ப வந்து 3 2s are 6, 6 ஹைட்ரஜன் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 6 ஹைட்ரஜன் மட்டும் கரெக்டா பேலன்ஸ் ஆயிடும். அதே போல இங்க வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் என்பது கரெக்டா பேலன்ஸ் ஆயிடும், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நமக்கு கரெக்டா இதுல ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிடுது. அப்ப அலுமினியம் நீரோடு வினை புரிந்து நமக்கு கிடைப்பது அலுமினியம் ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் வாயு அப்படின்னு சொல்லலாம். காரத்தோடு வினை புரிகிறது அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அமிலத்தோடு வினை, காரத்தோடு வினை, எதெல்லாம் தனித்தனியா ஒவ்வொன்றுமே நமக்கு இது வினை புரிகிறது அப்படிங்கறது நமக்கு கரெக்டா நம்ம மென்ஷன் பண்ணோம். அடுத்தது நம்ம வந்து காரத்தோடு வினை புரிதல் அப்படிங்கும்போது காரம்னாலே சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் தான் காரத்துக்கு உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே நமக்கு வேதி பண்புகள் பார்க்கும்போது அமிலம்னா என்ன வரும் உங்களுக்கு, HCl வரும் இல்லையா, அடுத்தது சல்பியூரிக் ஆசிட் வரும், கந்தக அமிலம் H2SO4, நைட்ரிக் அமிலம் இதெல்லாம் தான் அமில வகைகள்ல நம்ம பார்க்கலாம். காரம் சொல்லும் போது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதையெல்லாம் தான் காரத்தோட உதாரணமா நம்ம சொல்லலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதோட பார்க்க போறோம்னு கேட்டா அலுமினியத்தோடு காரம் என்ன வினை புரிகிறதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு தான், அலுமினியம் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ என்ன விளை பொருள் வருது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருதுன்னு சொன்னாலே இந்த ஈக்குவேஷனை பார்த்து நம்ம கரெக்ட்
கரெக்டா எழுதணும். இல்ல ஒவ்வொன்றையுமே நீங்க வந்து என்ன பண்ணணும், தனித்தனியாக மனப்பாடம் பண்ணணுங்கிறது இல்ல. அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடோடு வினை புரிகிறது. அப்ப என்ன வேணும் நமக்கு, அதோட ஆட்டோமேட்டிக்கா என்ன சேர்க்கணும், நம்ம நீர் இல்லையா, தண்ணியோடு சேர்ந்து இது வினை புரியும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்டா அலுமினேட் அப்படிங்கிறது தான். NaAlO2, நம்ம அலுமினியம் எடுத்து நம்ம முதலே சொன்னோம்ல, சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு உருவாகிறதுன்னு பார்த்தோம்ல, நம்ம தயாரிப்பும் போதே பார்த்தோம். அப்ப அதனுடைய பெயரும் அதனுடைய வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இதனோட பெயரே தெரியும். அப்ப அலுமினியம் காரத்தோடு வினை புரிந்து மெட்டா அலுமினேட்டை கொடுப்பது, அல்ல அலுமினேட்டுகளை கொடுக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிடலாம். என்னன்னு கேட்டா இதுலயும் நமக்கு வந்து என்ன வெளியாகிறது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கிடைக்கிறது ஹைட்ரஜன் அப்படின்றது, ஹைட்ரஜன் வாயு நமக்கு வெளியாகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஈக்குவேஷனையுமே நம்ம சரியா என்ன பண்ணணும், ஈக்குவலாக சமன்படுத்தி தான் நம்ம எழுதணும். 2 பங்கு அலுமினியம், 2 பங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு, 2 பங்கு வாட்டர் இணைந்து நமக்கு கிடைப்பது எல்லாமே 2 அப்படிங்கும் போது இதுவும் 2 பங்கு. நம்ம கரெக்டா ஒவ்வொன்னையும் நம்ம வந்து சரியானபடியில நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதிடலாம். சோடியம் மெட்டா அலுமினேட் பிளஸ் நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜன் வாயு அதிக பங்கு அப்படிங்கும் போது 6 பங்கு ஹைட்ரஜன் வெளியேறும். அடுத்தது உங்களுக்கு வந்து HCl, நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு வினை புரிஞ்சு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா அலுமினியம் குளோரைடு அப்படிங்கறது தான் நமக்கு கிடைக்கும். HCl அமிலத்தோடு வினை புரிஞ்சு ஹைட்ரஜன் வாயுவை நமக்கு கொடுக்கிறது, பிளஸ் அதனுடைய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அலுமினியம் குளோரைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். HCl அப்படிங்கிறது என்ன அமிலம் நமக்கு தெரியும் இல்லையா. அப்ப HCl னு சொன்னோம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அது கான்சென்ட்ரேட்டட் அடர் கந்தக அமிலமா, அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமா, அல்லது நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது வந்து என்ன, கான்சென்ட்ரேட்டட் அல்லது அடர் அப்படின்னு நம்ம எழுதணும் இல்லையா. அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு வினை புரிந்து நமக்கு என்ன கிடைக்கிறது, நீர்த்த அடர் ரெண்டுமே இதுல வந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம், லிக்விடுன்னு எழுதிக்கணும், நீர்த்த அப்படின்னு எழுதிக்கணும். எந்த முறையில எது இதோட ரெண்டோடையும் இது வினை புரியும் அப்படிங்கிறதுனால நீர்த்த மற்றும் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு வினை புரிந்து நமக்கு கிடைப்பது அலுமினியம் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். அலுமினியம் HCLஓட வினை புரிந்து நமக்கு கிடைக்கிறது அலுமினியம் குளோரைட்னா இதை அப்படியே ஜாயின் பண்ணி எழுதணும். ஹைட்ரஜன் வாயு நமக்கு வெளியேறுகிறது, இதை பேலன்ஸ் பண்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அலுமினியம் HCl ரெண்டோடைய வாய்ப்பாடும் நமக்கு தெரியறது, அதனுடைய வினைப்படு பொருள் என்ன, அதோட ரெண்டு சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது அலுமினியம் குளோரைடு என்பது வினை விளைபொருளா இருக்கு, AlCl3 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அலுமினியம் குளோரைடினுடைய வாய்ப்பாடு. இதை சமன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது, ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஏதாவது 1 பங்கு ஞாபகம் வச்சுட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணி எழுதலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றையுமே நம்ம மனப்பாடம் பண்ணி பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு எப்படி கரெக்டா, இப்ப வந்து 2 Al அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும், நம்ம 2 Al நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியணும். அதே போல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து Cl அப்படிங்கிறது எத்தனை இருக்கு, 3 2 6 இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. அப்ப என்ன எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா 6, ஹைட்ரஜனும் 6 இருக்கு, Cl-ம் 6 இருக்கு, அப்ப ரெண்டும் சேர்ந்து 6HCl அப்படின்னு ஈக்குவலா நம்மள என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணிக்கணும். அப்ப வினை விளைபொருள்ல என்ன இருக்குங்கிறத மட்டுமாவது ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் நீ கரெக்டா எழுதி பழகிக்கணும். நெக்ஸ்ட் சல்பியூரிக் அமிலம் H2SO4 அப்படிங்கிறது தான் என்னது, கந்தக அமிலம் சொல்லுவோம் இல்லையா, அது நீர்த்த கந்தக அமிலத்தோட வினை புரிஞ்சு என்ன பண்ணுது, இதே போலதான் ஹைட்ரஜனை வெளியிடுகிறது. அடுத்தது நம்ம வந்து அதே போல அடர் கந்தக அமிலத்தோட வினை புரிந்து நமக்கு கிடைப்பது சல்பர் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு சோ ஒவ்வொன்றுமே நான் இப்ப புக்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா ஒவ்வொன்றும் ஃபுல்லா எழுதும் போது ரொம்ப டைம் ஆகுது. இதுல பாருங்க, இதான் பார்த்தோம் எந்த முறையில நம்ம வந்து அலுமினியத்தை பிரித்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த ஹால் முறையில வேதியியல் பண்புகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப இது வரைக்கும் பார்த்தோம் இதுல அலுமினியம் நீர்த்த சல்பியூரிக் அமிலத்தோட இதுதான் என்னது, H2SO4 இல்லையா, நீர்த்த கந்தக அமிலத்தோட வினை புரிந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பாருங்க, அலுமினியம் சல்பேட் அப்படிங்கிறது, அதோட ஹைட்ரஜன் வாயு அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அட்லீஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஞாபகம் இல்லைன்னா ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும். Al2SO4 3 நமக்கு வந்து இது SO4 அப்படிங்கிறது என்ன, ஆக்சிஜன் 4 பங்கு இருக்கு, அந்த SO4 3 டோட்டலா 3 பங்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த பிராக்கெட்டு. அதனால கண்டிப்பா அந்த பிராக்கெட்டோட தான் நீங்க எழுதணும். நம்ம வந்து அடர் கந்தக அமிலத்தோட வினை புரிந்து அதே தான் உங்களுக்கு வருது, அலுமினியம் சல்பேட் அப்படிங்கிறது Al2SO4 3 பிளஸ் என்ன வருது,
அதோட நமக்கு ஹைட்ரஜன் கிடையாது, இதுல சல்பர் டை ஆக்சைடும் நீர் மூலக்கூறும் நமக்கு வருது அப்படிங்கிறது தான் நம்ம தெரியணும். சொன்ன மாதிரி இந்த இடத்த நீங்க என்ன பண்ணணும், இது ரெண்டுக்குமே நமக்கு வந்து என்ன கிடையாது, எத்தனை பங்கும் கிடையாது. அப்ப இது ரெண்டையும் வச்சுதான் இந்த இடத்த நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. உங்களுக்கு வந்துட்டு ஏஎல் டூ அப்படிங்கும் போது 2AL அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு, அதே போல இங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் எத்தனை பங்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. இப்ப ஆக்சிஜன் போது 4 3 12, அதே போல இந்த பாருங்க இதுதான், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் போதும் நமக்கு 4 3 12 அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ் ஆயிடும். ஆக்சிஜன்ங்கிறது 4, இந்த ஆக்சிஜன் 4, அதே போலதான் இந்த ஈக்குவேஷன்லயும் பேலன்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து அலுமினியம் சிறந்த ஒடுக்கி அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல வரும். அலுமினியம் சிறந்த ஒடுக்கி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அந்த என்னது வினை நீங்க வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த வினையில என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு சமன்பாடை எழுதிட்டு இந்த விளக்கத்தையும் நம்ம எழுதணும். அலுமினியம் பவுடர் இரும்பு ஆக்சைடு Fe2O3 அப்படிங்கிறது தான் இரும்பு ஆக்சைடு அப்படின்னு அயன் ஆக்சைடு. இதை நம்ம ஹீட் பண்ணும் போது என்ன ஆகுது, இரும்பு ஆக்சைடு வந்து இரும்பாக ஒடுங்குகிறது. ஒடுக்கம் அப்படின்னாலே ஆக்சிஜன் ரிலீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிஜன் வந்து வெளியேறினால் அதுதான் ஒடுக்க வினை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப என்னவா மாறும், நம்ம எந்த பொருள் வினைபடு பொருளை எடுத்துட்டு இருக்கோமோ அதுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துட்டு எழுதிட்டாலே அந்த ஒடுக்க வினை உண்டான வினை விளை பொருளை நம்ம எழுதிக்கலாம். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு என்னது க்ளூ. அப்ப இதுல ஆக்சிஜன் இல்ல, ஆக்சிஜன் தான் என்ன ஆகுது நமக்கு வெளியேறுகிறது அப்படிங்கும் போது இந்த இரும்பு ஆக்சைடு ஆகப்பட்டது அலுமினியத்தோடு வினை புரிந்து இரும்பு மட்டும் தனியாக பிரிகிறது, நமக்கு என்ன ஆகுது அலுமினியம் ஆக்சைடு Al2O3 + ஹீட். ஏன்னா நம்ம ஹீட் பண்றோம் இல்லையா, அப்படி நமக்கு வெப்பப்படுத்தும் பொழுது வெப்ப ஆற்றலும் கிடைக்கிறது. இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கப்படுகிறது, அலுமினியம் அலுமினியம் ஆக்சைடாக நமக்கு விளைபொருள் கிடைக்கிறது. அலுமினியம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா, நம்ம பாத்திரங்கள் சாதாரணமா பயன்படுத்துறோம் இல்லையா, வீட்டு பாத்திரத்தில் உபயோகத்திற்காகவும், அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் கம்பி நமக்கு வந்து ஒயர் கம்பி தயாரிப்பதற்காகவும், விமானம் மற்றும் தொழில் இயந்திரம். ஏன்னா அலுமினியம் என்பது என்னது, வெயிட்லெஸ் ஆன ஒரு மெட்டல் இல்லையா. அப்ப விமானத்தினுடைய நிறைய பகுதிகள் எல்லாமே அலுமினியத்தால தான் தயாரிக்கிறாங்க. அப்ப லேசா இருந்தா தானே பறக்க முடியும் இல்லையா, எப்படி பேர்டினுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் ரொம்ப லேசா இருக்கும் அதனாலதான் ஈஸியா பறக்க முடியறது, அதே போலதான் விமானத்தினுடைய அந்த தகடுகள் எல்லாமே ரொம்ப மெலிசா இருந்தா, தகடு வந்து வெயிட் இல்லாம இருந்தாதான், ஒரு பித்தளையிலயோ செப்புலையோ பண்ணி வச்சாலும் அதனால பறக்க முடியாது. அலுமினியம் அப்படிங்கறதுனால எளிதாக என்ன பண்ண முடியாது, அதனால நமக்கு வந்து அது டிராவல் பண்ண முடியறது ஃபுல்லுமே வெயிட்லெஸ்ஸா இருக்கிறதுனால. சோ இன்னைக்கு நடத்தின ஒரே ஒரு இந்த டாபிக் மட்டும்தான், அலுமினியம் வந்து எவ்வாறு நம்ம வந்து பிரித்திருக்கிறோம், அதனுடைய தாதுக்கள் பாக்சைட் கிரையோலைட் கொரண்டம் அப்படிங்கறது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்சைட்ல இருந்து எவ்வாறு பிடிக்கிறோம் பார்த்தோம். நெக்ஸ்ட் மின்னார் பகுத்தல் மூலமாக எவ்வாறு இந்த ஹால் ப்ராசஸ், இந்த ஹால் முறை வந்து ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சோ என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த படத்தை வரைஞ்சு இதுக்கு உண்டான இயற்பியல் வேதியியல் பண்புகள் என்ன அப்படிங்கறதையும் எழுதி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதை பார்த்தலாம். அடுத்தது நம்ம தாமிரம். தாமிரம் அப்படின்னு சொன்னாலே அதற்குண்டான தாது காப்பர் பைரைட், குப்ரைட் அல்லது காப்பர் கிளான்ஸ், இந்த மூணு தான் தாமிரத்தினுடைய தாதுக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எதுல அதிகமாக நமக்கு அந்த தாது இருக்கோ அதுல இருந்துதான் நம்ம பிரித்தெடுப்போம் அப்படிங்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நடத்தின டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து நம்ம வந்து அலுமினியம் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கறத மட்டும் ஃபுல்லா எழுதி படிச்சு பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் மீதி கண்டினியூ பண்ணலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.